Hello people, back with another bang video. Yellaru ghost video edhirpathutirupinga enada indha video potrukane nu paakadinga ghost video Tuesday vandrum inikku oru special video indha video ku vandu oru title vechirukken Goosebumps nu peru vechirukken enak adikadi videos la ella indha word vanditirukku comment section la neengalum indha word adhigama use panna aarambichittinga adanaala indha perla oru show ana idoda first episode mattum dhaan indha channel la varum idukaprom idoda second episode third idella vante ennoda vlog channel la varum adha poi subscribe panni vechukonga description la link irukku idu enna mari video nu na ungakitta solidren konja maasathukku munnadi idhe mari oru video potirundhen adhaadu neenga subscribers ellarum sendu enak vante ungalku nadandha sila amanishamana vishayathella neenga video o photo o eduthirupinga I will send you a mail, Insta message. I collect this. I will collect this. First cut up a video already நீங்க பாத்துப்பீங்க இது ஒண்ணு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது ஆனா நான் இத உங்ககிட்ட நான் ஏன் காட்றேனா நியூஸ் சேனல்லயோ இல்ல மத்த யூடியூப் சேனல்ல வரதுக்கு முன்னாடி இந்த வீடியோ என்கிட்ட வந்துருச்சு இத நான் உங்ககிட்ட காட்டணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் அதுக்குள்ள நியூஸ்லயே வந்துருச்சு ஐயோ இது நம்ம காட்ட மாட்டோமே அப்படின்ற ஒரு மனசு வருத்தமாய் விட்டது இந்த இதெல்லாம் அனுப்புன உங்களோட ஸ்கிரீன்ஷாட்டும் நான் வச்சிருந்தேன் அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு பட் இனிமே வரப்போற வீடியோஸ்ல வந்து இது யார் சென்ட் பண்ணா அவங்களோட ஒட்டுமொத்த ஸ்கிரீன்ஷாட்டோட நான் வீடியோ போடுறேன் டைம் எத்தனை பாத்தீங்கன்னா what is the time now time is 4:48 am காலையில 4:30 ஆகுது இன்னைக்கு நைட் நான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணனும் அதனால எனக்கு அது தேட்றதுக்கு டைம் இல்ல ஓகே ஃபர்ஸ்ட் இத பாத்துடலாம் கம்மிருங்க இதெல்லாம் அட்டாச் அந்த லைட் அது பைக் அப்படி திருப்பி ஏய் வாடா வாடா இப்போ திடீர்னு ஆடியோ ஒரு காதுல மட்டும் தான் கேக்குது டேய் திருப்பி திருப்பா டேய் விலாடி Light up, I Melissa இருக்குது இப்படி காத்துல அப்படியே பறந்துட்டே போற மாதிரி இருக்கு என்னடா நீ இருப்பத பயமா இருக்குடா டேய் குன்றத்தூர் முருகன் டெம்பிள்ல அதுல வந்து ஒரு லொகேஷன் வந்து கிளிக் பண்ணிருக்காங்க இது எனக்கு சென்ட் பண்ணவங்க இது சென்னையில எடுத்த வீடியோன்னு தான் சொன்னாங்க ஏய் இல்ல 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 டேய் பேசாதடா நம்ம கோஸ்ட் வீடியோஸ்லாம் பாத்துறப்பைன்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே பண்றாங்க இதுக்கு அடுத்து ஒருத்தவங்க சென்ட் பண்ணிருந்தாங்க உங்களுக்கு நான் காட்ட போற வீடியோ வந்து சென்ட் பண்ணாங்கல அவங்க அனுப்புன மெசேஜ் எனக்கு மைண்ட்ல அப்படியே இருக்கு ஒரு அக்காவும் தம்பியும் சேர்ந்து இந்த வீடியோ எடுத்து இருக்காங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு கோயிலுக்கோ எங்கயோ something நினைக்கிறேன் அங்க போய் இருந்தப்போ அங்க இருக்கிற ஒரு கதவுல மட்டும் அந்த தாப்பால் ஆடிட்டே இருக்குறத வந்து பார்த்து பயந்துட்டு அந்த வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிருந்தாங்க ஐட்டா குட்டியா கிறுக்கு ஆடுது இது மாதிரி நானும் நேர்ல பாத்துர்க்கேன் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இந்த விஷயம் பாத்துர்ப்பீங்க எங்கயாவது ஒரு இடத்துல எப்பயாவது பாத்துர்ப்பீங்க நிறைய டைம் காத்துல ஆடும் சில டைம் காத்து அடிக்காமலே ஆடும் இது காத்து அடிக்காம ஆனது அவங்க வந்து அந்த டெக்ஸ்ட்ல சொல்லிருந்தாங்க மொத்தம் 3 வீடியோ எனக்கு சென்ட் பண்ணாங்க அவங்க தூரத்துல இருந்து ஒரு வீடியோ எடுத்தாங்க கிட்ட வச்சு எடுங்க அவங்க சொல்றாங்க பாருங்க கிட்ட வச்சு எடு நீரே அதை எடுத்துட்டேன் இது வந்து தாப்பால் ஆடாம இருக்கதுக்கு தான் எடுக்கிறேன் கது ஆடாம தெரியல அதுதான் எடுக்கிறேன் அதுமே சொல்றான் பாருங்க இந்த கதவு யாரோ ஆட்டாம அந்த தாப்பா மட்டும் ஆடுதுல ஏனா நம்ம நினைச்சிர கூடாதுல உள்ள இருந்து யாரோ ஆட்றாங்கன்னு அதுகாண்டி கிட்ட வச்சு எடுங்க நீரே அதை எடுத்துட்டேன் இது வந்து தாப்பால் ஆடாம இருக்கதுக்கு தான் எடுக்கிறேன் கது ஆடாம தெரியல அதுதான் எடுக்கிறேன் இன்னொரு வீடியோவும் இருக்கு இத அனுப்புறவங்க உங்க பேர் வந்து என்னன்னு சொல்ல முடியல அடுத்த டைம் நான் வந்து சொல்றேன் இது வந்து கதவுல கூட ஆடி இருக்கலாம் ஆனா இங்க காத்து அடிக்கலன்னு சொல்றாங்க அந்த ரூமும் பார்த்தா காத்து அடிக்காத மாதிரி தான் தெரியுது மேபி ஏதாவது வைப்ரேஷனா இருக்கலாம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் இன்னொரு பையன் வந்து மொட்டை மாடியில நின்னு நான் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது தினமும் நான் இந்த விஷயத்தை பார்ப்பேன் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து இத அனுப்புறேன் bro அப்படினு சொல்லிட்டு ஒரு பையன் அனுப்பி இருந்தாரு அங்க தூரத்துல ஒன்னு ஆடிட்டு இருக்கு பாருங்க மாடு வாலாட்ற மாதிரி இப்ப ஸ்லோ மோஷன்ல பாருங்க இது வந்து என்னன்னா எனக்கு தெரியல ஃபேன் கூட சொல்லி இருப்பேன் ஆனா இது ஒரு ரெக்க தான் இப்படி போகுது என்னன்னு தெரியல உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு குட்டி விஷயம் எனக்கு நடந்த அனுபவத்தை சொல்றேன் நான் வந்து இங்க இந்த வீட்ல தான் பால்கனில நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் மிட் நைட்ல எல்லாம் அவ்வளோக்கா தூங்க மாட்டேன் நைட் தூங்க ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் நான் மட்டும் தனியா தான் நின்றுட்டு இருக்கும்போது தூரத்துல ஸ்ட்ரீட்டோட கடைசியில வந்து கரண்ட் கட்னா ஸ்ட்ரீட் லைட் மட்டும் அன்னைக்கு எரியல என்னன்னு தெரியல ஒரு கருப்பூரும் கருன்னு ஒண்ணு கீழே தரையில அப்படியே ஊர்ந்துக்கிட்டே இப்படி வருது என்ன நோக்கினா இந்த ஏரியால இப்படி போகுது இங்க தூரத்துல இருந்து வரும்போது நான் பார்த்துட்டேன் செம்ம ஷாக் ஆயிட்டேன் ரொம்ப க்ளோஸ் அப்ல ஊத்து பாக்குறேன் எனக்கு அது என்னன்னு கண்டே பிடிக்க முடியல ஒரு நாயினும் சொல்ல முடியாது ஒரு பண்டி எதுவுமே அதை சொல்ல முடியாது என்னடா இதுன்னு நானும் பார்த்துட்டே இருக்கேன் கிட்ட வந்துட்டே இருந்துச்சு சரி கிட்ட வரட்டும் பார்க்கலான்ட்டு என் ஃபோனில் இருக்கிற ஃப்ளாஷ் லைட்டை எடுத்து அடிச்சு பார்க்குறேன் ஒன்றும் தெரியல சரி போட்டோம் நம்மளை கிராஸ் பண்ணட்டும் நம்ம கீழே போய் அதை பின்னாடி இருந்து பார்ப்போம்னு என் மைண்டில் ஐடியாவோட நின்றுட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தோன்னு மட்டும் சடனாக திரும்பிடுச்சு எங்கள் வீட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஏதோ வேற ஏதாவது இருக்க போதுன்னு சொல்லிட்டு நான் வேகமாக லைட் எடுத்துட்டு போயிட்டு ஃபோன் எடுத்துட்டு கீழே அப்படியே வீடியோ ஆன் பண்ணி போய் பார்த்தா மேலே போட்டிருக்கேன் பாருங்க 1:30 PM இதை நான் அப்பயே எடுத்து இன்ஸ்டாவில் ஸ்டோரி வச்சுருந்தேன் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும் இன்னொரு காமெடியான விஷயம் இதில் என்னென்னா எங்கள் ஏரியா ஆமைக்கு இங்கே வேலையே கிடையாது என்னோடய லைஃப்பில் நான் ஆமையை ஒரு 2-3 தடவை தான் பார்த்துருக்கேன் அதுவும் ஜூவில் ஒரு தடவை பார்த்தேன் அப்புறம் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தொட்டிக்குள்ள இத்தினோண்டை வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க பார்த்தேன் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் தெரிஞ்சலாம் நான் பார்த்ததே இல்லை அதுவும் நான் இருக்கிற ஏரியாவில் ஆமைக்கு வேலையே கிடையாது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல அந்த ஒரு தடவை மட்டும்தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் எங்கள் ஏரியா பக்கம் நான் ஆமையை பார்த்ததே இல்லை ராகுல் ரோஹித் அப்படின்னு ஒருத்தர் ஏதோ மேலே இருக்குது ஸ்க்ரீன் ரெக்கார்டு தான் ஒயிட்டில் வந்துட்டு இருக்கு அது பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி வந்துடுது இங்கே பாருங்க ப்ரோ யாருமே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோ உங்களுக்கு தெரியுதா எல்லா பிளாக்கும் வந்து இருட்டா இருக்கு அந்த ஒரு பிளாக்ல மட்டும் லைட் எரியிற மாதிரி தெரியுது அது இல்லாம அந்த பாறையில வந்து இங்கே வந்து யாருமே இல்லை கேமராவில் மட்டும்தான் இங்கே ஒரு ஒயிட்ல இதோ அங்கே தெரியுது குட்டி ஓண்டா ஏதோ ஒரு ஒயிட் கலர் தெரியுது அதை பார்த்துட்டு பயந்துட்டு அவர் வீடியோ எடுத்து அனுப்புனாரு பட் அது என்னன்னு தெரில வந்துட்டு இருக்கு அது பார்த்து இப்போ அது இல்லாமல் அந்த இடம் பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா அவங்க அந்த இடத்தோட ஸ்ட்ரீட் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்குது இங்கே பாருங்க ப்ரோ யார் லைட் ஆஃப் ஆயிடுச்சு எரியுது ஆஃப் ஆகுது ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ ஒரு ஒயிட் லைட் வந்துட்டு இருக்கு அது பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி வந்துடுது இங்கே பாருங்க ப்ரோ யாருமே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோ கிரே வோல்ஃப் ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ இங்கே வந்து யாருமே இல்லை கேமராவில் மட்டும்தான் இங்கே ஒரு ஒயிட் லைட் வந்துட்டு இருக்கு அது பார்த்து இப்போ அப்படி வந்துடுது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அது வேற ஏதாவது கூட இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட் அமைந்து எரிஞ்சது தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு ஏன் சந்தேகமாக இருக்குன்னா டிஸ்கவரி சேனல் நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்ஸ் வந்து நிறையா தடவை கோஸ்ட் ஹண்டிங் வீடியோஸ் எடுத்திருக்காங்க அதுலலாம் அவங்க கோஸ்ட் எதை வச்சு வந்து இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற லைட்டு பவர் சோர்ஸை வந்து அந்த ஸ்பிரிட் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க அதெல்லாம் நான் பார்த்ததுல இருந்து லைட்டு பிளிங்க் ஆச்சுனாலே ஆஹா சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி ஸோ அதை வச்சு இது அமானுஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இருக்கும்னு சொல்லலை இருக்கலாம் ஆனால் அந்த பையனோட குரலில் ஒரு பயம் இருக்கு ஒரு ஒயிட் லைட் வந்துட்டு இருக்கு அது பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி வந்துடுது இங்கே பாருங்க ப்ரோ யாருமே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோ கிரே வோல்ஃப் ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ இங்கே வந்து ப்ரோ கிரே வோல்ஃப் ப்ரோ இங்கே பாருங்கள் ப்ரோ நிக்ரோபோனிக்கில் வந்துட்டு எப்படி ப்ரோ சவுண்டு கேட்குது அப்படி ப்ரோ இப்படி ப்ரோ அப்படின்னு நிறையா கமெண்ட் வரும் நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நாங்கள் இதை பண்ணுறோம் வேறு எந்த நோக்கமும் கிடையாது நீங்கள் ஜாலியாக இந்த வீடியோஸை வந்து ரசிக்கிறதுக்காக தான் இந்த கோஸ்ட் வீடியோவே நம்ம பண்ணிட்டுருக்கோம் அப்புறம் நிக்ரோபோனிக்கை சில பேர் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பாங்க அதில் ஒரு சின்ன பசங்க கூட்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள் அவங்க இந்த வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு வந்து இதை சென்ட் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து போகலாமா இல்லை வேண்டாமா போயிடு இவன் 4 தடவை சொல்கிறான் அந்த ஆப்பே ஒரு தடவை தான் சொன்னிச்சு இன்னொரு காமெடி என்னன்னா அது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கு இங்கேருந்து போகலாமா இல்லை வேண்டாமா போயிடு Oidu. Necroponic பொறுத்த வரைக்கும் அது என்னன்னு எங்களால predict பண்ண முடியல ஆனா நிறைய டைம் ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட்டா சொல்லுது எங்களோட வாய்ஸ் எடுத்து ரிப்பீட் பண்ணுதுன்னு எங்களுக்கு டவுட் வந்திருக்கு ஆனா அப்படி பண்ணல necroponicக்கும் சரி டவுசிங் ராடும் சரி அதுக்கு ஆன்சரே கிடையாது நாமனா நம்ம இஷ்டத்துக்கு சொல்லலாம் அது வந்து அது இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லலாம் ஆனா அது உண்மையிலேயே நீங்க யூஸ் பண்ணி பாக்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும் இதுல ஏதோ something wrong இருக்கு அப்படினு necroponic கூட ஒரு அளவுக்கு வந்து நம்ம சரியில்லை அப்படினு சொல்லலாம் ஆனா டவுசிங் ராட் நல்லாவே வர்க் ஆகும் necroponic வந்து சில டைம்ல ஒரு மாதிரி மக்கர் பண்ணாலும் சில டைம்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஆன்சர்ஸ்லாம் சொல்றோம் ரேர் அது அது மாதிரி எனக்கு சில டைம் நடந்துருக்கு அது நீங்களும் வீடியோஸ்ல நிறைய தடவை பாத்திருக்கீங்க அப்புறம் எனக்கு நிறைய பேர் வந்து கோஸ்ட் ஹண்டிங்க்கு போய் வீடியோ எடுக்க சொல்லி நிறைய பேர் லொகேஷன் வந்து எனக்கு சென்ட் பண்ணுவீங்க அதுல சில லொகேஷன் ரொம்ப குட்டியா இருக்கும் நான் போய் வீடியோஸே எடுக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு குட்டி லொகேஷன் இப்போ நீங்க பார்க்கலாம் The building வந்து எரிஞ்சிருக்கு அங்கங்க கரி புடிச்சு கிடக்கு கீழ எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எரிஞ்ச சாம்பிள்ஸோட சிம்டம்ஸ்லாம் இருக்கு அங்க பாருங்க மேல டாப் அப்படியே ஃபுல்லா கருகி இருக்கு அனைமே யாரோ தீ குளிச்சி இறந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பொதுவா நம்ம கோஸ்ட் வீடியோ போட்டோம்னா அதுக்கு வந்து மீம்ஸ் நிறைய பேர் வந்து இன்ஸ்டால போட்டு டாக் பண்ணுவாங்க பாக்குறதுக்கு செம ஃபன்னா இருக்கும் அதுலயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான மீம் என்னன்னா இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்குன்னு மீம் போட்டு நான் ரொம்ப விழுந்து விழுந்து சிரிச்ச மீம்னா அது இந்த மீம் தான் நிறைய பேர் இத பாத்திருப்பீங்க சில பேர் பாத்திருக்க மாட்டீங்களா அவங்களுக்கு வந்து இந்த வீட்ல நிம்மதியா ஒரு வீடியோ எடுக்க முடியுதா ஏய் கோலிசே கோலிசே ஏய் காலே கோலிசே உள்ள யாரு எவன்டா பொம்பளை குளிக்கிற இடத்துல ஏறவட்ட மேல ஏய் வளக்க மாட்டே வடிவுதானே ஆமா ஏ இன்ன உள்ள இருந்து போங்க வருது அது அடிவ ஒரு எரியற கட்டல போறவன அதே அங்க வந்து கேக்குறா வடிவுக்கு எப்பவுமே தமாஷ் தான் சரி சரி சீக்கிரம் குளிச்சிட்டு வா சந்தைக்கு போய் உனக்காக ஒரு பிரைஸ் வாங்கி வந்துக்கறேன் அப்படியே சாமி அங்க பேசுற மாதிரியே இருக்கு இவன் வேற நம்ம பின்னால இவனை நம்பி இந்த வீட்ல ஒரு இடத்துல நிம்மதியா சாமி அதே மாதிரி ஷாக் இந்த கிளைமேக்ஸ் சீனுக்கு தான் நான் விழுந்து விழுந்து சிரிச்சேன் 10 நாளைக்கு நான் ரிப்பீட்டடா இந்த மீமை பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்போ பார்த்து பார்த்து சலிச்சு போய் சிரிப்பு வரல அது எங்க நான் அந்த கடைசி தான் கிளைமேக்ஸ் தான் வேற லெவல் இந்த வீட்ல ஆமா இவர் அதே சாமி அவர் அதே மாதிரி இப்படி போவாரு அவனா அதே மாதிரி இப்படி போவான் இவர் கோஸ்ட பாக்குறதுக்கு போறாரு அவன் வந்து பொண்ணை பார்க்க போவான் மை காட் ஐயோ இந்த மீம் போட்டது வந்து சரத் வாசு அவங்க போட்ட மீம் தான் அந்த சேனல்ல போய் பாருங்க மீம்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும் என்னோட ஃபேவரட் மீம் பேஜ்னு கூட சொல்லலாம் கோஸ்ட் வீடியோஸ்ல இவர் போட்ட மீம்ஸ்ல இன்னும் 2-3 மீம்ஸ்லாம் செம்ம மீம்ஸ் இருக்கு உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல காட்டுறேன் இப்போ என்னால அவசரமா எடுக்க முடியல ஓகே இப்போ நான் உங்களுக்கு காட்ட போறது ரொம்ப சீரியஸான விஷயம் ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் வந்துட்டு அவர் பங்குக்கு பின்பக்கமா ஒரு உருவத்தை கேப்சர் பண்ணி ஒரு போட்டோ அனுப்புனாரு இது வந்து ஃபேக்கா இருக்கும் கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கலாம் சொல்ல முடியாது சீரியஸா ஒருத்தர் தூக்கு போட்டு தொங்குறாரு அது பக்கத்துல ஒரு பேய் உருவம் மாதிரி தெரியுது அந்த போட்டோவை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆனா அதே போட்டோவை அவர் வந்து மார்க் பண்ணி அனுப்பியிருந்தாரு அந்த போட்டோ என்கிட்ட இருக்கு ஆனா இது அந்த அளவுக்கு ரியாலிட்டியா இல்லை ஆனா அவர் எனக்கு அனுப்பின இந்த மார்க் பண்ணாத போட்டோ இருக்குல்ல அது அப்படி ரியாலிட்டியா இருந்துச்சு நானும் உளுந்து உளுந்து தேடுறேன் இந்த ஹோல் வீடியோவே இந்த ஒரு போட்டோவை பார்த்து தான் எனக்கு இதை காட்டணுன்ற ஆர்வம் தான் எனக்கு அதிகமா இருந்துச்சு அந்த போட்டோ மிஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் இதை பாருங்க அங்கே ஒருத்தர் வந்து தூக்கு போட்டு தொங்குற மாதிரி தெரியுதா இந்த பக்கம் ஒரு வெள்ளை கலர் உருவம் தெரியுது இதை கூட விட்டுறலாம் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப மோசம் நான் எனக்கு ரொம்ப நாளாக என்னடா ஆயிடுச்சுன்னு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பைத்தியமே ஆயிடுச்சு எனக்கு ஆனால் அதுக்கு நான் பதில் கண்டுபிடிச்சிட்டேன் மேபி இதாக இருக்கலாமோ அப்படின்னு ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அது என்னன்னு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு இருங்க உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பயங்கரமாக இருக்குங்க பாருங்களேன் அப்படி தூக்கல் தொங்குறது அப்படியே இருக்குது ஓமை இது சென்ட் பண்ணவர் கூட யாருன்னு தெரில ப்ரோ இது சென்ட் பண்ணவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க ப்ரோ லாஸ்ட் ஃபைனல் இது வந்து என்னோட வீடியோஸ்லேயே வந்த ஒரு விஷயம் தான் நானே பார்த்து கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு எனக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு கேப்சர் நான் வீடியோவில் ஸ்லோமோ பண்ணி அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டாம விட்டுட்டேன் ஐயோ இதை வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட காட்டாம விட்டுட்டோமேனு எனக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளாக அதை நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஹைலைட் பண்ணி நான் இப்போ காமிச்சிட்டேன்னா அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும் இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மால் வீடியோல எடுத்துிருந்தேன் டானி கூட போய்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த விஷயம் கேப்சர் ஆச்சா செகண்ட் பார்ட்ல இந்த விஷயம் கேப்சர் ஆச்சான்னு எனக்கு சரியா தெரியல ஆனா இது எங்க கேப்சர் ஆச்சுனா நான் வந்து ஒரு gift-அ வெச்சிட்டு வந்து அந்த கோஸ்ட் கிட்ட பேசிட்டு இருப்பேன் அந்த வீடியோல தான் இது கேப்சர் ஆயிருக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் இத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாரு வேற லெவல்ல இருக்கு ஒரு பொண்ணோட ஃபேஸ் தத்ரூபமா தெரியுது இந்த மாதிரி நம்ம கோஸ்ட் வீடியோஸ்ல கேப்சர் பண்ணவே கூடாது வேற லெவல்ல தெரியுதுங்க பாருங்க இது வந்து ஒரு சில இந்த மேகத்துல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு இது கிரியேட் பண்ணுவோம்ல நம்மள அந்த மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் இவ்ளோ தத்ரூபமா சில பேருக்கு இது தெரியாம கூட போலாம் அதுக்கு நான் என்ன செய்ய முடியாது சில பேருக்கு இது தெரியும் தெரிஞ்சவங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோஸ்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ நான் அதை அப்படியே இந்த மவுஸ் வச்சு நான் அப்படியே அதை வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க இப்படியே வருதா ஓகே இது வாய் இது மூக்கு இது ஒரே ஒரு கண்ணு இங்க மட்டும் ஒரு கண்ணை காணோம் அப்படி இருக்கு வேற லெவல்ல இங்கிலீஷ் படத்துல வர கோஸ்டோட ஃபேஸ் மாதிரி இருக்கு Oh my god இது உண்மையா அங்க எங்க முன்னாடி வந்து நின்னுட்டா எங்க நிலைமை என்ன ஆவறது இன்னொரு போட்டோ இருக்கு गाइस அதையும் பாருங்க இதுதான் மெயினான ஸ்கிரீன்ஷாட் அந்த வீடியோஸ்ல போய் நீங்க பார்க்கலாம் டியூரேஷன்லாம் எனக்கு தெரியல நீங்க வீடியோ பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க இந்த வீடியோஸோட லிங்க் நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாருங்க அப்படியே இருக்கு ஒரு பொண்ணோட போட்டோ இது வேற லெவல் கேப்சர் தான் இது இதுவரைக்கும் நான் இது இந்த வீடியோக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணி உங்ககிட்ட ஹைலைட் பண்ணி காட்டுனது இல்ல இந்த வீடியோக்கு அப்புறம் நான் எத்தனை வீடியோ எடுத்துட்டேன் அதுல கூட இந்த அளவுக்கு தத்ரூபமா ஒரு ஃபேஸ் தெரிஞ்சு நான் பார்த்தது இல்ல நம்ம எப்பவும் ஒரு கருப்பு கலர் உருவம் இல்ல வெள்ளை கலர் உருவம் இந்த மாதிரி தான் பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் தெரிஞ்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் லாஸ்ட் டைம் கூட இதே மாதிரி கோஸ் பம்ப்ஸ் அப்படிங்கற எபிசோட் வந்து என்னோட vlog சேனல்ல கண்டினியூ ஆகும் இதுக்கு அப்புறம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏனா லாஸ்டா நான் போட்டேன் இதே மாதிரி ஒரு வீடியோ அது உங்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் இந்த வீடியோஸ் நான் பண்றேன் அடுத்த கோஸ்ட் வீடியோ டியூஸ்டே வரும் நிறைய பேர் ஒரு விஷயம் பண்ணுவாங்க வந்து என்கிட்ட வந்து ப்ரோ எனக்கு இப்படியாச்சு ப்ரோ நேத்து நைட் அப்படியாச்சு ப்ரோன்னு பக்கம் பக்கமாக பேராகிராஃபாக வந்து இன்ஸ்டாவில் டைப் பண்ணி சென்ட் பண்ணுவீங்க அப்படி பண்ணுறதை விட உங்களுக்கு அப்படி நடக்கும்போது அதை நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஆடியோவாவது எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நான் நம்ம ஆடியன்ஸ் கிட்டலாம் இதை வந்து காட்டுவேன் ஸோ இனிமேல் அது மாதிரி பண்ணுங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறதை நிறுத்துங்க ஆதாரத்தை ரெடி பண்ணுவோம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க கிரே wolf ஆசும் சர்ச் பண்ணிங்கன்னா கூட இன்ஸ்டாகிராமில் வரும் அப்புறம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க சைனிங் ஆஃப் பை நம்ம சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு கிவ்அவே வருது 5 பேருக்கு 200 ரூபீஸ் ஒருத்துள்ள அமேசான் வவுச்சர் கிடைக்க போகுது ரூல் நம்பர் 1 அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணணும் கேஷ் கரோ ஆப் இல்ல அப்படினா பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிட்டு GW25ன்ற கூப்பன் கோட் போட்டு சைன் இன் பண்ணும்போது GW25ன்ற கோட் யூஸ் பண்ணுங்க ரூல் நம்பர் 2 அப்புறம் அதுல ஒரு சின்ன ட்ரான்சாக்ஷன் மேக் பண்ணுங்க அது ஒரு ஃபுட் டெலிவரி ஸ்விக்கி ஆர்டரா கூட இருக்கலாம் உடனே உங்களோட அக்கவுண்ட்ல 25 ரூபீஸ் கிரெடிட் ஆயிடும் கிவ்அவேக்குள்ள நீங்களும் வந்துடலாம் கேஷ் கரோல வேற லெவல் ஷாப் பண்ணுங்க இது ஆல்வேஸ் வேற லெவல்